தொழில்கள் அனைவருக்கும் தொட்டனை துருமணர்கினையும் அன்பான வணக்கங்கள். தொழிலே நீங்களும் இந்த மாதிரி மணி வச்ச நெல்லிக்காய் முடிச்சில் பின்னக்கூடிய அழகான பூஜை பாஸ்கட் பின்னணும் அப்படின்னா நான் சொல்ல போகிற மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. முன் அனுபவம் இல்லை, அதாவது ஏற்கனவே இந்த மாதிரி நெல்லிக்காய் முடிச்சில் டியூப் அல்லது மணி வச்சு பின்னின சகோதரிகள் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். 5 அடியில் 22 ஒயர்கள் எடுத்திருக்கேன். நான் காமிக்கதான் வந்து சென்டர் லைன். ரன்னிங் ஒயரில் 10 மணிகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெல்லிக்காய் முடிச்சு போடணும். 22 ஒயர்களுக்கும் 11 நெல்லிக்காய் முடிச்சுகள் வரும். இப்போது பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11க்கு 11 போட போகிறோம். சென்டர் லைன்லேருந்து லெஃப்டில் 5 வரிசையும் ரைட்டில் 5 வரிசையும் நம்ம போட போகிறோம். இப்போ இதுதான் வந்து சென்டர் நாட். இப்போ இங்கேருந்து இப்படி பார்த்தீங்க அப்படின்னா 6 முடிச்சுகள் வரும். இப்படி அருங்கோணமாக இருக்கும். 6 பக்கத்துலேயும் நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 6 6 அப்படிங்கிற மாதிரி முடியும். பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். முடிச்சுகள் எல்லாம் டைட்டாக இருக்கணும். இந்த முடிச்சுகளுக்கு நடுவில் வந்து கேப்பே இல்லாத மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா 6 முடிச்சுகள் வரும். பாருங்கள், எல்லா முடிச்சுகளும் டைட்டாக இருக்குது, மணியும் கேப் இல்லாமல் இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா 6 முடிச்சுகள் இருக்குது. இப்படி 6 பக்கமுமே வந்துட்டு கரெக்டாக 6 6 அப்படிங்கிற மாதிரி முடிகிற மாதிரி இருக்கிறனால இப்போ இது வந்து நமக்கு பூஜை குடைக்கு ஏற்ற ரவுண்ட் ஷேப்பை நமக்கு கொடுக்கும். அப்புறம் நான் முடிச்சு போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து சோலோவாக இருக்கிற ஒயர், மூளையில் இருக்கிற ஒயர். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் மட்டும் தனியாக வரும். ஆல்ரெடி இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டுக்கவங்களுக்கு இது ஈஸியாக தெரியும். இந்த 6 பக்கம் மூளையிலும் இருக்கிற தனி ஒயர்களை மட்டும் அப்படியே முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதை அப்படியே மடித்து உள்பக்கமாக சொருகிட்டு அந்த ஒயரை வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு நம்ம ரன்னிங் ஒயரில் மணிகளை சேர்த்து ஹைட்டை வந்து நம்ம ஏற்றிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட வந்து பேஸ் ரொம்ப தெளிவாக தெரியுது, மணிகளும் நல்லா அழகாக இருக்குது. இது வந்து ஃப்ரெஷ்ஷான பீட்ஸ் வாங்கிட்டு வந்தால் பேக்கெட்டில் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி அன்ஃபினிஷிங்கான மணிகள், டேமேஜ் பீசஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு நல்ல மணிகள் மட்டும் தான் செலக்டிவாக எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மணியில் நுனியில் பார்த்தீங்கன்னா பிசிறு இருக்குது, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி டேமேஜ் பீசஸும் தூக்கி போட்டுடணும். பாருங்கள், அழகாக வந்துட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த மணிகளை சேர்த்து நான் பேஸ் போட்டிருக்கேன். இதை மாதிரி தான் நீங்கள் கூட ஃபுல்லாகவே முடிக்கணும். தொழிலே இதுக்கான மெஷர்மெண்ட் அப்புறம் இதுக்கான பேட்டர்னை நம்ம பார்க்கலாம் வாங்க. 5 அடியில் 22 ஒயர்கள் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஆம்லா நாட் போட்டோம் அப்படின்னா 11 நாட்ஸ் நமக்கு வரும். இப்போ ரன்னிங் ஒயரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் நாட் போடுறோம் இல்லையா, அப்போ வந்துட்டு 10 மணிகளை சேர்த்து இப்போ நான் பேட்டர்ன் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்துட்டு 11 நாட்டுகள் வருங்கிற மாதிரி சென்டரில் என்ன நான் சொல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா 10 மணிகளை சேர்த்துட்டு இந்த லைனை நம்ம முடிக்கணும். இப்போ வந்துட்டு இந்த பேட்டர்ன் ஃபுல்லாக, அதாவது பேஸ் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு தான் நான் அதை கவுண்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இப்போ இதை நான் சொல்கிற பாருங்கள். இப்போ இந்த 11 நாட் வரும் இல்லையா, இங்கே மணியை கவுண்ட் பண்ணால் 55 மணிகள் வருது. அப்புறம் 10 நாட் வரும் இல்லையா, இப்போது சென்டர் லைனுக்கு இந்த பக்கம் 5 வரிசைகள், அந்த பக்கம் 5 வரிசைகள் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை தான் வந்து நான் காமிக்கிறேன். 6 வந்து நம்ம முடிக்கணும். 6 நாட்டு வரப்போ முடிக்கணும் இல்லையா, அதை தான் வந்து காமிச்சிருக்கேன். இப்போது 10 நாட்டு வர இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 31 மணிகளும், 9 நாட்டில் பார்த்திங்கன்னா 27 மணிகள், 8 நாட்டில் 24, 7 நாட்டில் வந்துட்டு 21, இந்த வந்து 6 நாட்டில் நம்ம முடிக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து 17 மணிகள் நமக்கு வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 6 பக்கம் மூலையிலையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கார்னர் ஒயரை, அதாவது சென்டர் ஒயரை வந்துட்டு நம்ம மடித்து உள்ளே சொருகிடும். அதனால் ஒரு ஒயர் வந்து நமக்கு லெஸ் ஆகிறதுனால நமக்கு 17 மணிகள் தான் இங்கே வரும். இப்போ இதை வந்துட்டு அப்படியே எழுதியிருக்கோம், 6 பக்கம் ஒயரை வந்துட்டு நம்ம மடித்து சொருகிறோம் இல்லையா, அதுக்கு தான் வந்துட்டு இன்சர்ட் கார்னர் ஒயர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போது இந்த மணிகள் எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன் இல்லையா, இதை தான் வந்து கவுண்ட் பண்ணி இங்கே காமிக்கிற பாருங்கள். 55 31 இந்த மாதிரி வந்துட்டு 17 வரைக்கும் பார்த்திங்கன்னா 175 மணிகள் வந்துட்டு இந்த ஆஃப், அதாவது இந்த 11 அப்படிங்கிறதுக்கு இந்த பக்கம், இந்த ஆஃபுக்கு மட்டும் 175 மணிகள் நமக்கு தேவைப்படும். அப்புறம் இந்த 10 9 இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க, 11ங்கிறத நம்ம சேர்க்க மாட்டோம், ஆல்ரெடி சேர்த்துட்டோம் இல்லையா. அதனால் வந்துட்டு இப்போ 10 9 8 7 6 இந்த 5 வரிசைகள் மட்டும்தான் அடுத்த மணியை நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னு கவுண்டிங் பார்த்துக்கலாம். 31 27 24 21 17 இப்படி பார்த்திங்கன்னா 120 மணிகள். இதை ரெண்டும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நமக்கு வரும் கவுண்டிங், 295 மணிகள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ரோ பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்துட்டு 144 மணிகள் அப்படிங்கிற இந்த 144 அப்படிங்கிறத வந்து நான் கவுண்ட் பண்ணலை. இதை வந்து நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், ஏன்னா பேஸ்கட் வந்துட்டு நான் கொரியர் அனுப்பிட்டேன், இப்போ வந்து கையில் இல்லை, கவுண்டிங்கும் பண்ணலை, இப்படியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் தான் சொல்கிறேன். இந்த இடத்துல தவறு வந்துச்சு அப்படின்னு இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா 6 பக்கம் கார்னர் ஒயர் நம்ம மடித்து உள்ளே சொருகிறோம் இல்லையா, அதனால் வந்துட்டு 144 மணிகள் அப்படிங்கிறத நான் அப்ராக்சிமேட்டிவ் வேல்யூ தான் சொல்லியிருக்கிறேன். அடுத்து வந்து செகண்ட் ரோ நம்ம பண்ணுறோம் இல்லையா, பிங்க் கலர் கொடுத்துருக்கேன்.
அதாவது பிங்க்னு சொல்ல முடியாது, வாடாமலை கலர் கொடுத்துருக்குறேன். அப்போ வந்துட்டு 150 மணிகள் நமக்கு வந்திருக்குது. இப்போ 144, 150. இப்போ வந்து ஃப்ளவர் ஹேண்டிலில் ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கேன். ஃப்ளவருக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பீடை வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா 295. ஃபஸ்ட்டும் இந்த கவுண்டிங் பார்த்திங்கன்னா 295, இப்போ பார்த்திங்கன்னா 295. இதை அப்படியே ப்ளஸ் பண்ணால் 590 மணிகள் நமக்கு அந்த வேஸ்டேஜ் ட்ரிம் பண்ணது எல்லாம் போக நமக்கு கரெக்டாக 200 கிராம் மணி நமக்கு தேவைப்படும். இப்போ வந்துட்டு இந்த மணிகள்லாம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்க சிலிண்டர் பீட்ஸுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் நெல்லிக்காய் மணிகள் யூஸ் பண்ணிங்கன்னா இதை விட அதிகமாக செலவாகும். உங்களுக்கு கவுண்டிங் மட்டும்தான் முக்கியம். இந்த 590 அப்படின்னா 590 மணிகள் வந்துட்டு உங்களுக்கு வரும். இப்போது நான் சொல்லியிருக்கேன், இந்த மெஷர்மெண்ட் இந்த பேட்டர்ன் வந்து புரிஞ்சவங்க மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த பேஸ்கட்டை நீங்கள் முடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் மட்டும் தான் நான் வந்துட்டு மணி சேர்த்து பின்னிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 144 மணிகள் அப்படின்னு சொல்லி அப்ராக்சிமேட்டிவாக சொல்லியிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா 6 பக்கம் கார்னர்லேயும் நம்ம ஒயர் மடித்து சொல்லிக்கிட்டனால சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மல் நாட்டில் 4 வருஷங்கள் பின்னிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா ராணி ரோஸில் ஒரு வருஷம் கொடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 30 நெல்லிக்காய் முடிச்சுகள் வருது. இந்த டோட்டல் பீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150 மணிகள் வரும். இப்போ பாருங்கள், ஒயர் வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி குட்டையாகவும் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாகவும் இருக்குது. இதை நம்ம வெட்டி ஒரே அளவாக நம்ம மடித்து சொல்லிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா 3 வரிசைகள் வந்துட்டு நார்மல் நாட்டில் பின்னியிருக்கேன். இதை நம்ம சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது மாதிரி ஃபுல்லாகவே நம்ம பீட்ஸ்னால கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து அட்ராக்டிவான கலர், அதாவது எல்லோ இந்த ராணி ரோஸில் வந்துட்டு பீட்ஸ் ஷார்ட்டேஜிங்கிறனால இந்த அளவு மட்டும் கொடுத்து இது அப்படியே முடிச்சிருக்கேன். இதுக்கு கைப்பிடி வச்சு அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த பேஸ்கட்டுக்கு வந்து நான் கைப்பிடி கொடுத்துட்டேன். ஒரு ஃப்ளவரும் வச்சுருக்கேன். அட்ராக்டிவான கலர், அதாவது பூஜை கூட அப்படின்னா மங்களகரமாக இருக்கணுங்கிறனால நான் வந்து இந்த கலரை சூஸ் பண்ணியிருக்கேன். அட்ராக்டிவான கலரும் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா, உங்களுக்கு இது ஈஸி அப்படின்னாக்கா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பீட்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு வேலை தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஃப்ரேம் வச்சுக்கலாம். ஃப்ரேம் வச்சு பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் காமிக்கிற இந்த 3 குடைகளுமே ஒரு ஆர்டர் தான். இந்த குட்டி கூட வந்துட்டு நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட்டாக நம்ம கொடுக்கோம் இல்லையா, அந்த சைஸை பார்த்து தான் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேஸ்கட், தம்பியோட பேஸ்கட்டை பார்த்து கேட்டது. இது பார்த்தீங்கன்னா பூஜை கூட எந்த டைப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க. நான் இந்த டைப் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் போட்டு சேல் பண்ணலாம். நன்றி தோழிகளே.